ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. பஞ்சம் தீர்க்க வாராயோ கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். ஆனந்தின் கோபத்தை கண்ட அபி அதிலிருந்த நியாயத்தையும் உணர்ந்தவள் தன் தரப்பிலிருந்து விளக்கத்தையும் கூற முற்பட்டாள். வீட்டில் இருக்கும்போது ஒரு தடவை இப்படி தான் பிரச்சனை ஆகிடுச்சு. என்கிட்ட கடைக்கு போயிட்டு வர வழியில் ஒருத்தன் வழி மறைச்சு லவ் பண்ணுறேன்னு சொல்லி வம்பு பண்ணான். நான் அவன்கிட்ட முடியாதுன்னு சொல்லியும் அவன் கேட்கல. வீட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான்னு நான் சொன்னேன். அதுக்கு என்று அவள் தயங்கியதும், உனக்கு என்ன பெரிய அழகின்னு நினைப்பா, அப்படி உன்னை ஒருத்தன் துரத்தி துரத்தி லவ் பண்ணுற அளவுக்கு உன்கிட்ட என்னடி இருக்குது? சொத்து, பெருசாக படிப்பு அப்படின்னு உன்கிட்ட எதுவுமே இல்லை. உனக்கு ஒன்றுன்னா ஏன்னு கேட்கக்கூட இங்கே யாரும் இல்லை. இதில் இவளை சுற்றி சுற்றி வர லவ் பண்ணுறன்னு சொல்லி ஒருத்தன் வரானா? உண்மையை சொல்லு. நீ வேலை செய்யாமல் தப்பிக்க இல்லை வேறு ஏதாவது பிளான் பண்ண தான் இப்படி போய் சொல்லிட்டு சுத்துறியான்னு வீட்டிலெல்லாம் திட்டாங்க என்று அபி அன்றைய நினைவில் சற்று கண் கலங்கியபடி கூறினாள். பின் மேலும் தொடர்ந்து, அடுத்து நானும் எதுவும் வீட்டில் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த பையன் திரும்பவும் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணான். என்னால் வழியில் மறைச்சி காரில் ஏற்ற ட்ரை பண்ணாங்க. அப்போ தான் மனு அண்ணாவும் பிரபு அண்ணாவும் அங்கே வந்து பேசி சத்தம் போட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்கக்கிட்ட அந்த பையன் தனியாக என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வீட்டுக்கு இவங்க என்னை கூட்டிகிட்டு வந்ததும் என்ன தான் எல்லோரும் திரும்ப திட்டினாங்க. அந்த பையன் மனு அண்ணா கிட்டேயும் பிரபு அண்ணா கிட்டேயும் சொல்லியிருக்கான், நான் தான் தினமும் அவன்கிட்ட போய் பேசுவேனா, நான் தான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி. அதோட வீட்டில் என்னை இவங்க எல்லோரும் ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க, அதனால் அவங்க கூடவே நான் வந்துடுறேன்னு அவங்கக்கிட்ட நான் கெஞ்சினேன்னு சொல்லியிருக்கா. அதுக்காக அவங்க வீட்டிலெல்லாம் பிரச்சனை ஆகும்னு சொன்னதுனால நான் அவங்க கூட ஓடி வந்துடுறேன். நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் யாருக்கும் தெரியாமல் சேர்ந்து வாழ்ந்தால் அப்புறமா நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்கன்னெல்லாம் நான் தான் சொன்னேன். அப்படி நான் தான் ஐடியா கொடுத்து வரேன்னு சொன்னேன்னு எல்லாம் என்னை பற்றி தப்பாக சொல்லி வச்சுருக்கான். அதை வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்பிட்டாங்க. நான் எவ்வளவோ இல்லைன்னு சொல்லியும் கேட்காம எனக்கு சூடு வச்சிட்டாங்க தெரியுமா என்று அபி அழுதபடியே கூற, ஆனந்த் இதை கேட்டு சற்று திகைத்தான். இவளையா அப்படி நினச்சாங்க என்று அவனுக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது. அவள் மேலும் அழுதபடியே அதோட என்று கலங்க, இப்போது சற்று மென்மையானவன், என்னம்மா இங்கே பார், என்கிட்ட எதையும் நீ மறைக்காமல் சொல்லு என்று பரிவாக கேட்க, அவளும் சற்று தைரியத்தில் மேலும் தொடர்ந்து கூறினாள். அவன் சொன்னானா, நான் வெளியில் வரும்போது எல்லாம் அப்பப்போ நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம்னு வேற சொல்லி வச்சுருக்கான். நான் எவ்வளோ சொல்லியும் யாருமே என்னை நம்பவே இல்லை. என்னை கூட்டிகிட்டு போய் டெஸ்டெல்லாம் பண்ணாங்க. நானாக தான் இருக்கேன் நானெல்லாம் கேட்டாங்க தெரியுமா. குழந்தை எதுவும் உண்டாகிருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் டெஸ்ட் பண்ணாங்களாம். எனக்கு அப்போல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? ஏன் தான் நான் உயிரோடு இருக்கமோன்னு தோணுச்சு. அம்மா அப்பெல்லாம் இருந்திருந்தால் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா என்று தேம்பி தேம்பி அவள் அழுக, அவனுக்கு வீட்டில் இருக்கும் அனைவரையும் எண்ணி இப்போது கட்டுக்கடங்காக கோபம் வந்தது. அதோடு அபியின் மனநிலையும் நன்றாகவே புரிந்தது. அதனால்தான் அதுக்கப்புறமா நான் யார் என்கிட்ட வம்பு பண்ணாலும் ஒதுங்கி வந்துடுவேன். யார்கிட்டயுமேனு சொன்னாலுமே எனக்கு தான் கெட்ட பேர். அப்படி தான் என்ன தான் தப்பாகவும் பேசுவாங்க என்று அவள் அழுது கொண்டே கூற, அவள் கண்ணீரை துடைக்கப் போக அவளின் கைப்பற்றி தடுத்தவன் அவளின் கண்ணீரை துடைத்து விட்டான். அவள் நிமிர்ந்து அவனை பார்க்க அவளின் கன்னத்தை அப்படியே பற்றியவன், இங்கே பாரு அபிமா, இனிமேல் உனக்கு யாரும் இல்லைன்னு நீ எப்பவுமே ஃபீல் பண்ணக்கூடாது. நான் இருக்கேன். உனக்கு எப்பவுமே எல்லாமாவும் நான் இருக்கேன்டா. அவங்க அப்படி திட்டினா, தப்பாக பேசினா, அதுக்காக நீ எல்லாத்தையுமே பொறுத்துக்கணுமா என்ன? கண்டவனுங்கள்லாம் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணா அதை தலையெழுத்துன்னு நீ சகிச்சுப்பியா? அதுதாண்டாமா எப்பவுமே தப்பு. சுற்றி எல்லாரும் தப்புன்னு சொல்கிறவங்க அவங்க கண்ணோட்டத்தில் ஆயிரம் விஷயம் யோசிச்சுட்டு அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நமக்குன்னு மனசுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நாம் துரோகம் பண்ணக்கூடாது. நம்மளோட உணர்ச்சிகளை பொய்யாக்கி நம்மளையே நாம் ஏமாற்றிக்க கூடாது. உன் மனசுக்கு தப்புன்னு பட்டால் எந்த விஷயத்தையும் நீ ஏற்றுக்காத. யார் எப்படி பேசினாலும் உன் முடிவில் நீ மாறாமல் இரு. ஏன்னா உன் மனசோட வழி உனக்கு மட்டும்தான் புரியும். இனிமேல் நீ தைரியமாக இருப்பியா? எதுனாலும்
பிரச்சனை இல்லை உன் மனசுக்கு கஷ்டமான விஷயம் எதுனாலும் என்கிட்ட சொல்லுவேன்னு எனக்கு இப்போ நீ ப்ராமிஸ் பண்ணி கொடு என்று தன் வலது கையை அவளிடம் நீட்ட, அவளும் அவனையே சற்று பார்த்திருந்தவள் பின் அவன் கையில் தன் கையை வைத்து சத்தியம் செய்தாள். அவனும் இதை கண்டு புன்னகையுடன், குட் கேர்ள், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா, எனர்ஜியே இல்லாத மாதிரி என்று அவன் கூற, நான் வேணும்னா காஃபி கொண்டு வருவா இல்லை ஜூஸ் என்று அவள் வேகமாக கேட்க, அது உன் இஷ்டம், நீ எனக்கு எது கொடுத்தாலும் நான் குடிப்பேன், ஆனால் நீ சிரிச்சுக்கிட்டே கொடுத்தா தான் குடிப்பேன். எக்ஸாக்டாக 4 hours 27 minutes ஆச்சு, உன் சிரிப்பை நான் பார்க்காம ரொம்ப வாடி போயிருக்கேன் தெரியுமா என்று அவன் பாவமாக கூற அவளுக்கு இப்போது சிரிப்பு வந்துவிட்டது. ஸோ க்யூட், இப்போ தான் எனக்கு போன எனர்ஜி எல்லாமே திரும்ப வந்த மாதிரி இருக்குது என்று அவன் நிம்மதியாக கூறி எழுந்து கொள்ளவும், அவளும் இப்போது எழுந்து சென்று அவனுக்காக காஃபி எடுத்து வந்தாள். அவள் திரும்பி வரும்போது ஆனந்த் ஏதோ தீவிரமாக சிந்தித்து கொண்டிருந்தான். அபி வந்து காஃபி கப்பை அவனிடம் நீட்டவும், நல்ல விளைச்சலும் காஃபியை கொண்டு வந்த, தலைவலி பயங்கரமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் என்று அவன் வாங்கி அதை ரசித்து குடித்து முடித்ததும் அவளை பார்த்து, சொல்லு என்ன என்று கேட்டதும் அவள் இப்போது இன்னும் தயங்கினாள். நீ ஏதோ கேட்க வரல, தயங்காமல் சொல்லு என்று அவளின் மனதை படித்தவன் போல மேலும் அவளை உந்தி கேட்க, அபியோ, அது எல்லாமே ஓகே, ஆனால் என்னை நீங்கள் இந்த செல்லம்னு எல்லாம் கூப்பிடாதீங்களே, அதோடு அந்த ஃபோட்டோவை டெலீட் என்றவளை முடிக்க விடாமல் இவன் முறைக்கவும் அவள் சட்டென தன் வாயை மூடிக்கொண்டாள். தப்புன்னா எதை சொல்லவும் பயப்படக்கூடாது, என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க, சொல்கிறது மட்டும் எல்லாத்தையும் சொல்லுவார், இப்போ இதை சொன்னதுக்கே முனி மாதிரி நல்லா முறைக்கிறார் என்று அவளை முணுமுணுக்க, அது அவனுக்கு தெளிவாக கேட்டதும் புன்னகையுடனே அவளின் கைப்பற்றி மெத்தையில் அருகில் அமர வைத்தான். அவள் கையை பற்றி கொண்டே அவளின் கண்களை கண்டவன், அபி, உன்கிட்ட நான் நேராகவே சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோன்னு சொல்ல தரல, ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும், உன்கிட்ட நிறைய சண்டை போடணும், என்னை நீ எவ்வளவு கோவப்படுத்தினாலும் உன்னை விடாமல் லவ் பண்ணணும், கெஞ்சி கொஞ்சி சமாதானப்படுத்தணும், உன்னை வாழ்நாள் முழுக்க என் கூட வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் ரசிக்கணும், உன்ன மாதிரியே நம்ம குழந்தை, நான் நம்ம பொண்ணை பார்க்குறதா இல்லை ஒன்றை பார்க்குறதா கவனிச்சிக்கிறதான்னு நான் திண்டாடணும், என் பொண்ணு கூட அம்மா கிடைக்க நீங்கள் தான்ப்பா லக்கின்னு என்கிட்ட சொல்கிற அளவுக்கு உன் லவ் முழுசாக எனக்கே எனக்கு மட்டும் வேணும், உன்னோட மொத்த அன்பும் பாசமும் காதலும் எனக்கு கிடைக்குமா அபி, உன் கூட வாழ ஆசையாக இருக்குடி, சொல்லு கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று அவன் தன் மனதில் இருக்கும் ஆசையை வெளிப்படுத்தி கேட்டுவிட்டான். சில கணங்கள் அசைவின்றி அவனையே பார்த்திருந்தாள் அபி. அந்த பார்வையில் அவளின் கண்களில் தெரிந்த ஆச்சரியம் ஏக்கம் அன்பு அனைத்தும் ஆனந்தின் கண்களுக்கு தப்பவே இல்லை. அவனே, சொல்லுடா என்று ஒரு எதிர்பார்ப்போடு கேட்க, அவள் தன்னை மறந்து பதில் கூற இதழ் விரிக்கும் வேளையில் ஆனந்துக்கு ஃபோன் கால் ஒன்று வந்தது. அவன் அதை எடுத்து பேசினான். உள்ளே சிக்னல் ப்ராப்ளம் என்று சற்று வெளியே வந்து பேசியவன் முக்கியமான வேலை என்று சம்பந்தப்பட்டவைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு கூற வேண்டியதை கூறி முடித்து வேகமாக மீண்டும் வந்தான். நான் ஊருக்கு வந்து பேசுகிறேன் என்று கூறியபடியே ஃபோனை வைத்தவன் வேகமாக மீண்டும் அமர்ந்து கேட்டான். மிஞ்சி போனால் 5 நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது. அதற்குள் அவளின் முகம் இப்போது சுத்தமாக மாறியிருந்தது. இதை கவனித்த ஆனந்தோ, சாரி சாரி சொல்லும், நம்ம புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ண இடம் பார்க்க சொல்லியிருந்தால அதுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க, சரி சரி நீ சொல்லு, இனி யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நான் ஃபோனை கூட சைலண்டில் போட்டுறேன் என்று அவளாக அவளின் அருகே அமர்ந்து பதிலை கேட்க, அவளோ இப்போது என்ன சொல்லணும் என்று உணர்ச்சியற்ற குரலில் கேட்டாள். ஏய் என்னடி மூஞ்சுரு, அதுக்குள்ளே மறந்துட்டியா இல்லை என்னை கெஞ்சி வைக்க பார்க்குறியா, இங்கே பார், உன் லவ் தான் சொல்லுன்னு நான் தெளிவாக சொன்னேன், அதை நீ சொல்லி நான் கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு என்று அவளின் கைகளை பற்ற அவளோ நிதானமாக தன் கையை உருவிக்கொண்டவள், இல்லை இது செட் ஆகாது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பதில்தான் என்று தெள்ள தெளிவாக கூறினாள்.
ஆனந்த் இப்போது அபியை கூர்மையாக பார்த்தவன், பொய் சொல்லாத அபி, உனக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ ஏன் அதை ஓப்பனாக ஒத்துக்க மாட்டேங்கிற? அதில் என்ன பிரச்சனை உனக்கு? எந்த பதிலாக இருந்தாலும் என் முகத்தை பார்த்து முதல்ல பேசு என்று அவனிடம் கேட்டான். கண் மூடி திறந்தவள் அவனை நேராக பார்த்து கூறினாள், ரிலேட்டிவ் அண்ட் நீங்கள் என்கிட்ட மற்றவங்கள விட அக்கறையாக இருக்கீங்க. ஸோ எனக்கு அந்த வகையில் உங்களை எப்போவுமே பிடிக்கும். ஆனால் லவ், கல்யாணம் அந்த அளவுக்கெல்லாம் என் மனசில் எதுவும் இல்லை. அந்த மாதிரி எண்ணம் வரவும் வராது. உங்கள் பேச்சுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் முடிஞ்ச அளவு இனி ஏதாவது பிரச்சனைனா வெளிப்படையாக சொல்கிறேன், தைரியமாக இருக்க பார்க்குறேன். ஆனால் அதுக்காகலாம் நான் உங்கள் லைஃப்குள்ளே வர்றது கண்டிப்பாக செட் ஆகாது, சரி வராது என்று அவளின் முகத்தை பார்த்தே பதில் கூறினாள். இதை கேட்டவன் சற்று கடுமையுடன், உன் மனசில் நான் இல்லை, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிதானே என்று கேட்டான் ஆனந்த். இங்கே பாருங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் உங்களேன்னு மட்டும் இல்லை, யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இல்லை. இதுவரைக்கும் நான் இழந்ததும் பட்ட அவமானங்களுமே போதும். இனிமேலாவது என் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு பேரளவுக்கு நாளாவது இருக்கிற சொந்த பந்தங்களும் மனசுக்கு பிடிச்சவங்களையும் நான் பார்த்துக்கிட்டே கடைசி வரைக்கும் இருந்துடுறேனே என கெஞ்சத குறையாக கேட்டாள். இதை கேட்ட ஆனந்த், ஓ அப்போது இதுதான் உன் முடிவு இல்லை என்று அழுத்தமாக கேட்க, இவளும் சளைக்காமல், ஆமாம், நானும் யார் வாழ்க்கைக்குள்ளேயும் போகலை, யாரையும் என் வாழ்க்கைக்குள்ளே நான் அனுமதிக்க போகிறதும் கிடையாது என்று தெளிவாக கூறினாள். இதை கேட்டவனுக்கு கோபத்தில் சட்டென எழுந்து அறையை விட்டு வெளியே சென்று விட்டான். சிறிது நிமிடங்கள் குறுக்கும் நெடுக்கும் நடந்தவன் தலையை கோதிக்கொண்டு கோபத்தை அடக்க முயன்றான். அதை பார்த்த அபி அவனிடம் வந்து, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியும், அதோடு ப்ளீஸ் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க. வீட்டில் இதெல்லாம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகிடும். என்னை வெளியில் அவங்க துரத்துனா கூட எனக்கு ஆட்சேபனை இல்லை. அப்புறம் அதுக்கும் நீங்கள் சண்டை போடுவீங்க எனக்கு தெரியும். என்னால் நீங்கள் வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள் அபி. இதை கேட்டவனுக்கு பற்றி கொண்டு வந்தது. எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும்னா இவளுக்கு பிடிக்காதாம்மா, இடியட். இவளுக்காக நான் சண்டை போடுவேங்கிற அளவுக்கு புரிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு இவை எவ்வளோ முக்கியம்னு மட்டும் புரியலையாம்மா. வீட்டில் பிரச்சனையாகவும் யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதையாவது யோசிச்சு பயந்து பயந்து இப்படியே என்னையும் இம்சை பண்ணுறா இவளை. ச்சே, எனக்கு வர்ற கோபத்துக்கு எல்லாம் அந்த ஃபோன் பண்ண அவனை சொல்லணும். அந்த டிஸ்டர்பன்ஸ் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா அப்போவே அவள் ஃப்ளோவில் கண்டிப்பாக லவ்வை அக்செப்ட் பண்ணியிருப்பா. ச்சே, இவளை நம்பி யோசிக்க விட்டது கொஞ்சம் கேப் விட்டது தப்பாக போச்சு, உடனே மாற்றிட்டான் என்று கோபத்தில் அவன் இயலாமையில் கத்திக்கொண்டிருந்தான். பின்பு தன்னையே நிதானித்தவன், ஓகே ஓகே, கூல் கூல் ஆனந்த், கூல் பார்த்துக்கலாம். எங்கே போயிடுவா? என்னை விட்டுட்டு எங்கே போயிட முடியும்? அவனால் வரண்டி வரேன், என்ன நடந்தாலும் சரி, நானும் நீயும் தான் ஒன்றா வாழ போகிறோம். லவ்வே சொல்ல மாட்டேங்கிறல்ல, பார்த்துக்கிறேன். தினம் தினம் உன்னை என்கிட்ட நான் லவ்வை சொல்ல வைக்கிறேன் இரு என்று தனக்குள்ளும் கூறிக்கொண்டு வெளியே அவளிடமும் சபதம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான் ஆனந்த். ஏனெனில் ஆனந்துக்கு தெளிவாக புரிந்தது, இவன் பேசும்போது அவள் கண்களில் தோன்றிய மின்னல் அந்த காதல், அது நிச்சயம் பொய்யல்ல. அதனால் கண்டிப்பாக அவளின் மனதில் இருக்கும் பயத்தை அகற்றி அவளை தன்னுடையவளாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அதன்பின் அவளோடு வாழ்வை ரசிக்க வேண்டும் என எண்ணியவன் தெளிவான முடிவோடு கீழே வந்தான். ஆனால் அடுத்த நாளும் அவன் அவையிடம் பேசவே இல்லை. அவளே சாதாரணமாக அவனிடம் சென்று பேசினாலும் என்ன என்று நேராக வந்து அவனிடம் கேட்டாலும் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில், இவன் கண்டுகொள்ளாமல் போய்விடுவான். இதை கவனித்த அவளுக்குத்தான் மிகவும் வருத்தமாக இருந்தது. அதனால்தான் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கேம்ப் ஃபயர் போட்டு பேசிக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் இருக்கும்போது மற்றவர்கள் கூறியும் பாடாமல் இருந்தவள் ஒரு நாள் முழுக்க பேசாமல் இருந்த ஆனந்த் இப்போது பாட சொல்லி கேட்டதும் இவளும் மனம் இலகி போய் உடனே பாடிவிட்டாள். அதுவும், என் மனம் உனக்கு ஒரு விளையாட்டு பொம்மையா, எனக்கென்ன உணர்ச்சிகள் தனியாக இல்லையா என்று வரிகளில் அவள் தன்னை மறந்து அவனை பார்க்கும்போது அந்த பார்வையில்
அவனும் சற்று உருகித்தான் போனான். மேடம் பாட்டிலேயே நல்லா சமாதானம் எல்லாம் செய்கிறாங்க என்று ஷாம் இப்போது கேட்கும்போது கூட, இதெல்லாம் அவள் சரியாக தான் பண்ணுவாள், ஆனால் லவ்வை மட்டும் அக்செப்ட் பண்ணிடுன்னு சொன்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லி நிற்கிறான். முழிக்கிறா பாரு மூஞ்சுரு என்று செல்லமாக கடிந்து கொண்டான் ஆனந்த். அப்படியே சென்று உறங்கியும் விட்டனர். அதன் பின்தான் இரவில் நடந்த இந்த சம்பவங்களும். யார் அவளின் அறைக்கதவை வெளியிலிருந்து அடைத்திருப்பார்கள் என்று யோசித்த ஆனந்துக்கு இப்போது பதில்தான் இல்லை. அன்றோடு அவர்களுக்கு ட்ரிப்பும் முடிந்தது. ஊருக்கு அடுத்த நாள் திரும்புகின்றனர். அதனால் அனைவரும் அனைத்தையும் எடுத்து வைத்து கொண்டிருக்க ஆனந்த் ஷாமிடம் மட்டும் இரவு நடந்தவற்றை கூறி ஒரு வேளையாக வெளியே அழைத்து கொண்டு சென்று மீண்டும் சிறிது நேரத்தில் திரும்பி வந்தனர்.